வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தி நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிட்டட்லேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்காங்க. அதாவது 450 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், 450 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு யாரை விண்ணப்பிக்கலாம், என்ன எலிஜிபிலிட்டி, இதுக்கான சேலரி லெவல் எவ்வளோ இருக்கும், இந்த போஸ்ட்டை விண்ணப்பிக்கிறது நான் கடைசி டேட்டுப்போ, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன்ன்றது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நம்மளோட சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபையும் மிக குறைவான கட்டணத்தில் விண்ணப்பிச்சிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கிறதுனா, நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணுறது மூலமா நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் விண்ணப்பிச்சிக்கலாம். சரி வாங்க, இதை பற்றி டீட்டெயில்ஸை பார்ப்போம். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 27/7/2021 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 450 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஜென்ரலிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கேல் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் பற்றி பார்ப்போம். ரிஸ்க் இன்ஜினியர்ஸ், ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணிப்போம். வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் இன்ஜினியருக்கு மொத்தம் 36 வேகன்சி இருக்குது. எஸ்சிக்கு 5 வேகன்ஸும், எஸ்டிக்கு 3 வேகன்ஸும், ஓபிசிக்கு 10 வேகன்ஸும், இடபிள்யூஸ் கேண்டிடேட்டுக்கு 3 வேகன்ஸும், அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 15 வேகன்ஸும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு வந்து மொத்தமாக 3 வேகன்ஸும் அவங்க ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு 96 வேகன்சிஸ் இருக்குது. லீகலுக்கு 70 வேகன்ஸும், அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து 30 வேகன்ஸும், தென் ஹெல்த்துக்கு வந்து 75 வேகன்ஸும், ஐடிக்கு 23 வேகன்ஸும், ஜென்ரலிஸ்ட்டுக்கு 120 வேகன்ஸும், ஆக மொத்தம் 450 வேகன்சிஸ் வந்து அவங்க ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க என்னன்னு வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. தென் யூஆர்னா என்ன கேட்டகரியில் வருவாங்க, அதை பற்றி டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. தென் இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 21 வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு பேஸ் 1 அண்ட் பேஸ் 2 ரெண்டு எக்ஸாமினேஷன் நடக்கும். பேஸ் 1 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்சல்யூட் டைப்பில் இருக்கும், 9 செப்டம்பர் அன்றைக்கி நடக்கும். பேஸ் 2 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்சல்யூட் ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும், 8 அக்டோபர் அன்றைக்கி நடக்கும்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கான சேலரி லெவல் அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து பார்ப்போம். ப்ரொபஷன் பீரியட் பற்றி சொல்லியிருக்காங்க. தென் வந்து கேரண்டி பாண்ட், தென் சேலரி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் பேமெண்டே பேசிக் பேவே 50,925 ரூபாய் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி இதை நீங்கள் வந்து மெட்ரோபாலிட்டன் சென்டர்ஸில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் 80,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மந்த் சேலரி. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 50,000 85,925 ரூபாய் இருக்கும், இதோட சேலரி லெவல் இருக்கும்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 1/8/2023 படி கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த போஸ்ட்டுக்கு எந்தெந்த கிராஜுவேட் என்ன போஸ்ட் கிராஜுவேட் பின்னாடி பார்ப்போம். மினிமம் 60% மார்க்ஸ் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் 55% மார்க்ஸ் எடுத்திருந்தாலே போதுமான அளவு இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். தென் வந்து இதுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக எந்த இது படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் மேனேஜர் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா, இன்ஜினியர்ஸ் அதாவது கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் இன்ஜினியரிங் முடிச்சுங்க விண்ணப்பிக்கலாம், 60% மார்க்ஸ் எடுத்துருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் 55% மார்க் எடுத்திருந்தாலே இந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நோட் கொடுத்து கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த போஸ்ட்டுக்கு பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சு விண்ணப்பிக்கலாம். மினிமம் 60% மார்க் எடுத்துருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் 55% மார்க் எடுத்திருந்தாலே போதுமான அளவு. அப்படி இல்லைனா கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம், 60% மார்க் எடுத்துருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் 55% மார்க் எடுத்திருந்தாலே விண்ணப்பிக்கலாம். டுகெதர் வித் டிப்ளமோ அட்லீஸ்ட் 1 இயர் டூரேஷன் இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் லீகல் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கு கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் விண்ணப்பிக்கலாம் இன் லா வித் மினிமம் 60%. ஸோ லாவில் வந்து கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம். எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு 55% எடுத்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் போஸ்ட்டுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஐசிஏஏ அண்டு கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். அதாவது சார்ட்டர் அக்கௌண்டன்ட் முடிச்சு தென் வந்து கிராஜுவேட், எந்த கிராஜுவேட்டாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். மினிமம் 60% மார்க்ஸ் எடுத்திருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து 55% மார்க் எடுத்திருந்தாலே போதுமான அளவு. தென் ஏஓ ஹெல்த் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் முடித்தவங்க, எம்டி முடித்தவங்க, எம்எஸ்ஆர் பிஜி மெடிக்கல் டிகிரி முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம். அப்படின்னா பிடிஎஸ் எம்டிஎஸ் முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம், பிஏஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம். கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட்டில் மினிமம் 60% எடுத்துருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் 55% முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கு இல்லைனா அதுக்கான ஈக்குவலான குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம். ஐடி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் இன் ஐடி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசிப்ளினில் முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம். அப்படின்னா எம்சிஏ முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம், மினிமம் 60% மார்க் எடுத்துருக்கணும். அப்படி இல்லைனா 55% எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து எஸ்சி எஸ்டி பெர்சன்டேஜ் அவங்களுக்குலாம் வந்து 55% எடுத்திருந்தாலே இந்த போஸ்ட்டுக்கு வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 1/8/2021 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஏஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் வந்து. தென் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க, அது வந்து பின்னாடி பார்ப்போம். எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, மினிமம் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ், மேக்ஸிமம் 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 1/8/2021 படி கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் பாட் நாட் இயர்லின் 2 ஆகஸ்ட் 1993 முன்னாடியும், 1 ஆகஸ்ட்
2002க்கு பின்னாடி பிறந்திருக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் 30 இயர்ஸாக. எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ 35 இயர்ஸ் இருக்குங்க வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அதர் பேக்வர்டு கிளாஸ் ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 33 இயர்ஸ் இருக்குங்க வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க 40 இயர்ஸ் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. தென் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன்லாம் யார் எந்த கேட்டகரியில் வருவாங்க அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரி, நம்ம இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் மட்டும் பார்ப்போம். இதோட எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எப்போ நடக்கும், எக்ஸாமினேஷன் சிலபஸ் என்ன, அதை பற்றி பார்ப்போம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போவோம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க இந்த சைடு. எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னா, பேஸ் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஆன்லைனில் தான் நடக்கும். 3 செக்ஷன்ஸ் இருக்கிறதா அவங்க அறிவிச்சிருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும், எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான் பேஸ் 1. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 மார்க்ஸ் வந்துருக்கும், 20 மினிட்ஸ். தென் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும். ரீசனிங் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா 35 மார்க்ஸ். தென் குவான்டிட்டி ஆப்டிட்டியில் 35 மார்க்ஸ். மொத்தம் வந்து 100 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதை வந்து பார்த்துக்கோங்க. 20 மினிட்ஸ் வந்து செப்பரேட்டாக அவங்க வந்து ஒதுக்கிட்டு செஞ்சுருக்காங்க. தென் இது முடிச்சால் தான் நீங்கள் வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து போவீங்க. இதோ மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு 200 மார்க்ஸ் அண்ட் டெஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ் இருக்கும். ஸோ 200 மார்க்ஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆப்ஜெக்டிவ் டைப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். 30 மார்க் மட்டும் நீங்கள் வந்து எஸ்ஏ மார்க் எழுதுகிற மாதிரி இருக்கும், டெஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்ப்போம். ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.5 ஹவர்ஸ் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குன்னா, டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் வந்து 50 மார்க்ஸும், டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 50 மார்க்ஸும், டெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் அவேர்னஸ் 50 மார்க்ஸும், டெஸ்ட் ஆஃப் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 50 மார்க்ஸும், மொத்தமாக 200 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கு செப்பரேட்டாக வந்து டைமிங் ஒதுக்கிட்டு செஞ்சிருக்காங்க. டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் 40 மினிட்ஸ், டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜில் 40 மினிட்ஸ், டெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 30 மினிட்ஸும், டெஸ்ட் ஆஃப் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடுக்கு 40 மினிட்ஸும் அவங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வந்து ஒதுக்கிட்டு செஞ்சுருக்காங்க. ஃபார் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் ஜென்ரலிஸ்ட், ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதே வந்து பார்த்துக்கோங்க. இதோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து எதுக்கு எலிஜிபிள் என்னென்னு, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/8/2021, 21/8/2021 வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். இந்த போஸ்ட்டை நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர் போகாமல் நம்மளும் டபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக மிக குறைவான கட்டணத்தில் விண்ணப்பிச்சிக்கலாம். லோ சர்வீஸ் சார்ஜ் காஸ்ட்டில் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து 100 ரூபீஸும், ஆல் கேண்டிடேட் மற்ற எல்லாத்துக்கும், அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் தவிர்த்த மற்ற எல்லாத்துக்கும் 850 ரூபா வந்து எக்ஸாம் ஃபீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இன்க்ளூடிங் இன்டிமேஷன் சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மெயினாக எந்த இடத்துல இருக்குன்னா புதுச்சேரியில் இருக்கும். அதை தவிர தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், இந்த இடத்துல எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்கும், அதாவது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த மெயின், சென்னையில் மட்டும்தான் மெயின் பிளேசஸ் இருக்கும், இதை பார்த்துக்கோங்க. தென் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கவங்களும் தமிழ்நாட்டில் தான் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இதில் தனியாக பாண்டிச்சேரின்றது மென்ஷன் பண்ணல. ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் மட்டும் சென்னையில் மட்டும் தான் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கு எப்படி அப்ளிகேஷன் பண்ணணும், ஹவு டு அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அப்புறம் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸு, அப்புறம் டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் அண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்பை நீங்கள் கவர்மெண்ட், நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சென்டரே போகாமல் நம்மளும் டபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக மிக குறைவான கட்டணத்தில் விண்ணப்பிச்சிக்கலாம். இந்த எக்ஸாம் மட்டும் இல்லைங்க, எந்த எக்ஸாம் இருந்தாலும் விண்ணப்பிச்சிக்கலாம். இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நம்மளோட சேனலில் பதிவேற்ற செய்யும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன்றதுக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நம்மளோட சேனலில் பதிவேற்ற செய்யும். நன்றி, வணக்கம்.